गुरुर् विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. நம்முடைய தமிழ்நாடு ஒரு ஆன்மீக பூமி, கலாச்சார பூமி, நல்ல பண்புகளை வளர்த்த பூமி. பயிர்களை மாத்திரம் வளர்க்கவில்லை, பண்புகளையும் இங்கு வளர்த்திருக்கிறார்கள். நெற்களஞ்சியமாக விளங்கும் அதே நேரத்திலே நல்ல பண்புகளின், நல்ல குணாதிசயங்களின் இருப்பிடமாகவும் பிறப்பிடமாகவும் இந்த பூமி விளங்கியது. இன்றைக்கும் பழைய வாசனையின் காரணமாக ஓரளவுக்கு அந்த பண்புகளை பின்பற்றி வருகிறது. இந்த நல்ல பண்புகளை தற்கால சமுதாயமும் பின்பற்றும் பொழுது இந்த சமுதாயத்திற்கும் நன்மை ஏற்படும். இந்த பகுதி வளரும் பொழுது இந்தியாவினுடைய பிற பகுதிகளிலேயும் தர்ம பிரச்சாரம் சிறப்பாக ஏற்படும். அப்படித்தான் தென்னாட்டிலிருந்து கிளம்பிய ஆதிசங்கரர், ராமானுஜர், மத்வாச்சாரியர் போன்றவர்கள்லாம் தென்னாட்டிலிருந்து கிளம்பி பல பிரதேசங்களிலேயும் இந்த பக்தி நெறியை பரப்பியிருக்கிறார்கள். சக்தி என்பது தனிப்பட்ட மனிதர்களுடைய சக்தி ஒன்று, சமுதாயத்தினுடைய சக்தி ஒன்று. அனைவரும் நல்ல முறையிலே ஒற்றுமையாக இருந்து பக்தியை, ஆஸ்தீகத்தை வளர்க்கும் நோக்கத்துடன் அந்த ஆதிசங்கர பகவத்பாதர்கள் பல்வேறு ஆஸ்தீகர்களையும், பிள்ளையாரை பூஜிப்பவர்கள், பெருமாளை வழிபடுபவர்கள், அம்மனை துதிப்பவர்கள், சிவனே பரதத்துவம் என்று நினைப்பவர்கள், சூரிய நமஸ்காரம் செய்பவர்கள், முருகப்பெருமானை விரதமிருந்து பக்தி செய்து பக்தி நெறியிலே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பவர்கள், இப்படி ஆறு வகையான அந்த உபாசனா மார்க்கங்களையும் ஒன்று சேர்த்து ஷண்மத ஸ்தாபனாச்சாரியாய நமஹ என்பதாக அத்வைத கருத்தின் மூலமாக முதலிலே அனைவரும் ஆஸ்தீகர்களாக இருக்க வேண்டும். பிள்ளையாரை வழிபடலாம், வழிபாடு செய்யலாம், முருகப்பெருமானை ஸ்தோத்திரம் செய்யலாம், சிவ நாம ஜபம் செய்யலாம், பஞ்சாட்சர ஜபம் செய்யலாம், அம்பாளுடைய லலிதா சாஸ்திரநாம பாராயணம் செய்யலாம், சூர்யாய நமஹ, மித்ராய நமஹ, ககாய நமஹ, பூஷ்ணே நமஹ, ஹிரண்ய கர்ப்பாய நமஹ, மரீச்சயே நமஹ, அர்க்காய நமஹ, ஆதித்யாய நமஹ, சவித்ரே நமஹ என்றெல்லாம் சொல்லி சூரிய நமஸ்காரம் செய்யலாம். விஷ்ணு சாஸ்திரநாமம் சொல்லி அது சொல்ல முடியாவிட்டால் ஸ்ரீராம ராம ராமே திரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே என்றெல்லாம் பெருமாளை பக்தி செய்யலாம். இப்படி பலவிதமான பக்திகள் இருந்தாலும் அனைவரும் பக்திமான்களாக இருக்க வேண்டும். அதை வலியுறுத்தி இந்த தேசம் பல்வேறு பாஷைகள், பல்வேறு பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் கலாச்சார ரீதியாக தர்மத்தின் வழியாக நல்ல பண்புகளின் வழியாக சைவமாக இருந்தாலும் வைஷ்ணவமாக இருந்தாலும் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்பது ஒன்றுதான். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பதும் ஒன்றுதான். ஆகவே பக்தியோடு சேர்ந்து அனைவரும் சனாதன தர்மத்தை, இந்து மதத்தை தெரிந்து கொண்டு அவரவர்களுடைய மனதிலேயும் திருப்தியோடு வாழ வேண்டும். அவர்களை சார்ந்தவர்கள், சேர்ந்திருப்பவர்களும் திருப்தியோடு, நிம்மதியோடு, எளிமையாக, நளினமாக, நாகரீகமாக,
நல்ல குணங்களோடு அந்த குணங்களைத்தான் தன்மையைத்தான் நம்முடைய இந்தியாவிலே பெற்றோர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அந்த பக்தி மார்க்கத்தையும் கர்ம அனுஷ்டானங்கள் மிகப்பெரிய ரிஷியாக பிரம்ம ரிஷியாக நாம் வருவது என்பது பெருமுயற்சியின் காரணமாக. ஆனால் தினசரி நித்திய கர்மானுஷ்டானங்களை செய்ய வேண்டும். அந்த கர்மானுஷ்டானங்கள் மூலமாக படிப்படியாக சோபான கிரமம் இந்த கட்டடத்திற்கு வரும்போது 5-6 படி ஏறித்தான் வரும்படியாக இருக்கிறது. வந்த அப்புறம் இவ்வளோ பெரிய ஹாலு இவ்வளோ சௌரியமாக எல்லாம் இருக்கிறது. அந்த படியேறி வரும்பொழுது அந்த மோட்ச மார்க்கம் மெய்ஞானம் என்கிற நிலைக்கு வருவதற்கு முன்பாக பக்தியிலே நாம் சிறந்து விளங்கி கர்ம அனுஷ்டானங்களை தினசரி நாம் செய்ய வேண்டிய தீபம் ஏற்றுவது, கோலம் போடுவது, ஜபங்கள் செய்வது, இது போன்ற நித்திய கர்மானுஷ்டானங்கள், திலக தாரணம், குங்குமமோ சந்தனமோ திருமண்ணோ அவரவர்களுடைய குடும்ப வழக்கத்தின்படி. அதுக்காக நான் கிட்டுக்கிறதே என் வழக்கம் இல்லை, அதனால் அடுத்த குடும்பத்துக்கு அடுத்த வரவங்களுக்கும் வழக்கம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. பாரம்பரியமாக மூதாதையர்கள் செய்து வந்த பழைய பத்திரங்களில் பார்த்தீங்கன்னா சிவமதம் விஷ்ணு மதம் என்று எழுதியிருப்பார். அந்த விதத்திலே பக்தியிலே நாம் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக அத்வைதம் என்கிற ஒரு சித்தாந்தம், அவரவர்கள் இஷ்ட தெய்வத்தை பூஜை செய்யுங்கள் ஆனால் தர்மத்தின்படி வாழ்க்கையை நடத்துங்கள் என்கிற அத்வைத தத்துவத்தை ஆச்சாரியால் 32 வயதுக்குள்ளாக மிகப்பெரிய சாதனையை, ரயில் மூலமாக இதை இணைக்க முடியுமா, ஒரே இமெயில் மூலமாக இணைக்க முடியுமா, எல்லா ஊருக்கும் 1 ரூபாய் தான் சார்ஜுன்னு இணைக்க முடியுமா என்றெல்லாம் பலவிதமாக இன்றைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே, அந்த காலத்திலே தெய்வ வழிபாட்டின் மூலமாக மாதேவோபவ பிதேவோபவ ஆச்சாரிய தேவோபவ அதிதி தேவோபவ ஸ்ரத்தையா தேயம் அஸ்ரத்தையா தேயம் ஹிரியா தேயம் பியா தேயம் சம்விதா தேயம் என்கிற அந்த உபனிஷத் கருத்துகள் மூலமாக வேதாந்த தத்துவங்களின் மூலமாக அமைதியான முறையிலே ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு இந்த ஒரு அதிசயமான இந்த தார்மீகமான ஒற்றுமையை கன்னியாகுமரியிலிருந்து ஆரம்பித்து காட்மாண்டு வரையிலே, காஷ்மீரம் வரையிலே, கேதார்நாத் வரையிலே, காமாக்கியா வரையிலே இந்த தார்மீக ஒற்றுமையை நிலைநாட்டியவர் ஆதிசங்கர பகவத் பாதர்கள். ஆகவே இந்த தேசத்திலே ஒற்றுமை என்பது பொதுவாகவே தேவை, இன்றைய காலகட்டத்திலே மிகவும் தேவை. ஏனென்றால் எல்லோரும் ஒரே விதமாக இருப்பதில்லை, எல்லோரும் நல்ல விதமாகத்தான் யோசிக்கிறார்கள் என்றும் என்பதும் இல்லை. ஆகவே பாதுகாப்பான உலகத்திற்கு, வளர்ச்சி ஏற்பட வேண்டிய உலகத்திற்கு ஒற்றுமை என்பது மிகவும் தேவை. அந்த ஒற்றுமையை ஏற்படுத்திய, உணர்த்திய, வளர்த்த ஆதிசங்கரருடைய தத்துவங்களை நாம் படிக்க வேண்டும். கணேச பஞ்சரத்னம் முதாகராத்தபோதகம் சதா விமுக்தி சாதகம் போன்ற ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்து, பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் என்கிற நீதி நெறியை சொல்லிக் கொடுத்து, எளிமையான கருத்து சோஷியல் சர்வீஸ் என்பதாக இன்றைக்கு நாம் புதிய புதிய வார்த்தைகள் மூலமாக சொல்லக்கூடிய கருத்தை அன்றைக்கு ஆதிசங்கரர் அவர்கள் பகவத்பாதர்கள் தேயம் தீனஜனாயிச்ச வித்தம், யார் வறுமையிலே இருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். நாம் சொல்கிறோம் HR டெவலப்மெண்ட்டு, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் என்று சொல்கிறோம். ஆதிசங்கர் அவர்கள் பகவத்பாதர்கள் சொன்னது நேயம் சஜ்ஜன சங்கே சித்தம், சத்சங்கம் செய்யுங்கள். இப்படியாக மனதை வலுப்படுத்தக்கூடிய, மனதிலே ஒருமுகத்தன்மை கான்சன்ட்ரேஷன் பவர் ஏற்படுத்தக்கூடிய
மனதை பக்குவப்படுத்தி மனதை அகலப்படுத்தக்கூடிய எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய விசாலமான கண்ணோட்டத்தை தன்னுடைய ஸ்தோத்திரங்கள் மூலமாக, பாஷ்யங்கள் மூலமாக, சஞ்சாரத்தின் மூலமாக, பிரவச்சனங்களின் மூலமாக, மௌன நிலையின் மூலமாக, இப்படி பல்வேறு விதமான முயற்சிகளை மேற்கொண்டு ஆதிசங்கர் அவர்கள் இந்த தேசத்தை வலுப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த ஆதிசங்கருடைய கருத்துக்களை எல்லாம் நினைவுபடுத்துவதற்கு, படிப்பதற்கு, கேட்பதற்கு வாய்ப்பாக இந்த இடத்திலே நெல்லையப்பர் காந்திமதி அம்மனுடைய சன்னிதானத்திற்கு பக்கத்திலே இந்த சங்கர மடம் ஆரம்பிக்கப்பட்டு இங்கு வருஷா வருஷம் வேத பாராயணங்கள் விசேஷமான முறையிலே நடைபெற்று வருகின்றன. பல சதுர்வேதி மங்களங்களை கொண்டது இந்த பகுதி. ஆகவே வேத நெறி நான்மறை தழித்தோங்க இந்த சங்கர மடத்திலே சம்ஸ்கிருதம், நவராத்திரி பண்டிகைகள், வருஷத்திலே வரக்கூடிய பல்வேறு ஜெயந்திகள், சங்கர ஜெயந்தி எல்லாம் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. இந்த பகுதியிலே பெரியவர்களுடைய ஆசியோடு இரண்டு பள்ளிக்கூடங்கள் சிறப்பான முறையிலே ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சில்வர் ஜூப்ளி ஸ்கூல், கோல்டன் ஜூப்ளி ஸ்கூல், அதே போன்று கிராமப்புறத்திலிருந்தும், அதே போன்று ஆனந்தம் அமிர்தா ஆனந்தம் மதுரை அவர்களுடைய குடும்பத்தினுடைய பொறுப்பிலே கும்படி கோட்டை அந்த ஊரிலே கல்வி நிலையங்கள் நடைபெற்று வருகின்றன. இப்படி இந்த பகுதியிலே பெரியவர்களுடைய சஞ்சாரத்தின் மூலமாக பல்வேறு அறப்பணிகள் கல்வித்துறையிலேயும் சரி, வைத்தியத்துறையிலேயும் சரி, கோவில்களுடைய பல கும்பாபிஷேகங்களும் நடைபெற்றிருக்கின்றன. இது போன்ற நல்ல காரியங்கள்லாம் இங்கு இருக்கக்கூடிய நெல்லை வாசிகள் மேன்மேலும் உற்சாகத்துடன் இதை செய்து தர்மோ ரட்சதி ரட்சிதா என்கிற விதத்திலே தர்மத்தை நாம் பின்பற்றி அந்த தர்மமானது நம்மை காக்கும் என்கிற விசுவாசத்தோடு மேன்மேலும் நல்ல பணிகளை செய்ய முயற்சிக்க வேண்டும். பரார்ணவர் பார்வதீபதே. தற்பொழுது இந்த தாமிரபரணி புஷ்கர நிறைவு விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனுடைய அங்கமாக தற்பொழுது குறுக்குத்துறை அங்கு கலச அபிஷேகம் எல்லாம் பார்த்துவிட்டு வந்தோம். அங்கேருந்து தான் மகாபெரியவர்கள் சொல்லி இங்கேருந்து அந்த பகுதியிலிருந்து கருங்கல் எடுத்து விக்கிரகம் செய்யப்பட்டு இன்றைக்கு டெல்லியிலே ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் மூலமாக உத்தர சுவாமி மலை என்பதாக அழகிய சுப்பிரமணியருடைய கோவில் மலை மந்திர் என்கிற கோவில் அழகான கோவில் கட்டப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலியிலிருந்து டெல்லி வரையிலே அந்த இது கந்தசஷ்டி விழா தற்பொழுது இந்த பகுதியிலே விசேஷமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. திருப்புடை மருதூரிலே இன்னும் சில நாட்கள் தங்கி அந்த புஷ்கர விழாவுடைய பூர்த்தி விழா நடைபெற இருக்கிறது. நாளை மறுநாளும் இங்கே திருநெல்வேலியிலே தாமிரபரணி விழாவும் நடைபெற இருக்கிறது. இது போன்ற நிகழ்ச்சிகளிலே பக்தர்கள் திரளாக வந்து அந்த பணிகளை எல்லாம் சிறப்பாக செய்ய வேண்டும். இவர் வேதாந்தம் அவர்கள் இந்த பகுதியை சார்ந்தவர்கள். நாகர்கோவில் இந்த பகுதியிலே இங்கு தம்பதிகள், தம்பதி என்பது இந்து சமயத்திலே ஒரு முக்கியமான கருத்து. அதாவது லௌகீகம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இல்லறத்திலேயும் நல்ல அறத்தை பின்பற்ற வேண்டும். குழந்தைகளை சாப்பாடு போட்டு மாத்திரம் வளர்த்து விட முடியாது. சாப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பால் முக்கியம், சாப்பாடு முக்கியம், சத்து உணவு முக்கியம், சத்து மாவு முக்கியம், அதோடு சேர்ந்து சாத்வீக உணர்வுகளும் முக்கியம். அது அந்த தாய் தந்தையர்களுடைய அன்பும் பொறுப்பும் அக்கறையும் சேர்ந்து தான் அந்த குழந்தைகளை நாம் நல்ல முறையிலே வளர்க்க முடியும். அதுதான் இந்தியாவினுடைய தனிச்சிறப்பாக விளங்கி வருகிறது. அது ஏழையோ பணக்காரர்களோ குடிசையோ மாளிகையோ எப்படி வாழ்ந்தாலும் அவர்கள் குழந்தைகளை
தன்னுடைய கஷ்டத்தை பற்றி நினைக்காமல், தன்னுடைய சௌக்கியத்தை பற்றியும் நினைக்காமல், பணக்காரர்களாக இருந்தாலும் குழந்தைகளை பொறுப்பாக வளர்க்க வேண்டும் என்கிற ஒரு அக்கறையோடு வளர்த்து கொண்டு வருகிறார்கள். இதை பற்றி தான் வெளிநாட்டிலே இருப்பவர்களெல்லாம் இந்த குடும்ப வாழ்க்கை முறை என்பது அவ்வளவு சிறப்பாக இருக்கிறது என்று ஆச்சரியமாகவும் அவர்களுக்கு சந்தோஷமாகவும் இருக்கிறது. அவர்கள் பார்க்கக்கூடிய பார்வையிலே அது ஒரு இதுவாக இருக்கும். அப்படி அந்த தம்பதிகளுடைய ப்ரோக்ராம் ஒன்று நாகர்கோவிலே 5000 தம்பதிகளை வைத்து சத்யநாராயண சுவாமி பூஜை என்பதாக, எப்படி இந்த தீப பூஜை என்பது சில வருஷங்களுக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்டு தற்பொழுது பிராபல்யமாக நடைபெற்று கொண்டு வருகிறதோ, பெரியவர்கள் அதை சிறப்பாக ஊக்குவித்தார்கள். அதே போன்று நாகர்கோவிலே திருநெல்வேலியிலையும் நடத்தியிருக்கிறார்கள். 3000 தம்பதிகளை கொண்டு அதே போன்று அந்த ஒரு இதெல்லாம் தான் வாழ்க்கை முறை தான் இந்து சமயத்திலே ஒரு சிறப்பான முறையாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி சத்யநாராயண சுவாமி விரதம், அது மாதிரி நிறைய, அதாவது இப்போ இந்த பூ பந்தல் போட்டிருக்கிறார் என்றால் அந்த பூமாலை கட்டுறவர்கள் ஒரு சங்கம் வச்சுருக்கேன், அவர்களெல்லாம் வைத்து, அதாவது இந்து மதத்திலே அனைவரும் எப்படி புண்ணியத்தை பெற முடியும், நல்ல காரியங்களை செய்ய முடியும், அனைவரும் நல்ல காரியம் செய்யக்கூடிய அனைவரையும் எப்படி உற்சாகப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதே போன்று கிராம கோவில் பூசாரிகள் அவர்களுக்கெல்லாம் திருவிழாக்கள்லாம் நடத்தக்கூடிய அக்னி வசந்த விழா, கஞ்சி வார்த்தல், பால்குடங்கள், காவடி, இதையெல்லாம் பக்தர்களுக்கு நினைவுபடுத்தி ஒன்றுபடுத்தக்கூடிய கிராம கோவில் பூசாரிகளுக்காக பேரவை அமைத்து அரசாங்கத்தின் மூலமாக நிறைய உதவிகளை எல்லாம் அவர்களுக்கு வாங்கி கொடுத்து கிராமந்தோறும் பக்தி நெறி பரப்புவதற்காக பல்வேறு பணிகளை யோஜனை செய்து கொண்டு வருகிறார்கள். அந்த விதத்தில் இந்த பகுதியிலே புஷ்கர விழாவையும் கலந்து கொண்டு மேன்மேலும் இந்த பணிகளிலே ஏற்கனவே பெரியவர்களுடைய நிகழ்ச்சியெலாம் சொல்லிக்கொண்டே வந்தார். கிராமத்தில் அந்த காலத்தில் எப்படி பாத யாத்திரையாக பல கிராமங்களுக்கும் வந்து எப்படியெல்லாம் பெரியவர்கள் பக்தி பிரச்சாரம் செய்தது, இவர்களெல்லாம் அதில் கலந்து கொண்டு பொறுப்பாக இருந்து எப்படியெல்லாம் விழாக்களை நடத்தினார்கள் என்பதை பற்றியெல்லாம் சொல்லி கொண்டு வந்தார்கள். இந்த புஷ்கர விழாவை கலந்து கொண்டு இது போன்ற நல்ல விஷயங்கள் மேன்மேலும் நெல்லை பகுதியிலே சிறப்பாக நடப்பதற்கு உழைப்பு ஒரு பக்கம், ஒத்துழைப்பு ஒரு பக்கம், இரண்டும் சேர்ந்து நல்ல பணிகள் நடைபெற வேண்டும். ஆஃப்டர் ஹிஸ் அனுகிரக பாஷணம், ஆச்சாரியார் ஹச் ஸ்ரீ வேதாந்தம் ஆஃப் த VHP டியூலி ஆனர்ட். ஸ்ரீ வேதாந்தம் ஹேஸ் டன் மச் to preserve the Sanatana Dharma and culture of our society in so many places in India. Acharya left for Tirupadai Maradur after one final ஆசீர்வாதம்.